வணக்கம் நேர்களை இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த எழுபத்தி நான்காவது சுதந்திர தினத்தன்று புதுதில்லியில் தேசிய கொடியேற்றி வைத்து உரை நிகழ்த்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து தம்முடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் அதில் குறிப்பிடத்தக்க வகையில் நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அதாவது தேசிய மின்னனு சுகாதார அட்டை திட்டம் குறித்து தம்முடைய உரையில் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த திட்டம் குறித்து விரிவாக நாம் பேசவிருக்கிறோம் இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் முதலாவதாக நிலையத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் அவரைத் தொடர்ந்து மதுரையிலிருந்து ஸ்கைப் மூலமாக இணைக்கிறார் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் திரு குழந்தைசாமி அவர்கள் அவரையும் வரவேற்கிறோம் முதலாவதாக இந்த திட்டம் நான் குறிப்பிட்டதைப் போல பல்வேறு திட்டங்களை பிரதமர் தம்முடைய சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த திட்டம் குறித்து உங்களுடைய முதல் பார்வை மிக மிக முக்கியமான அல்லது அவசியமான ஒரு திட்டத்தை இன்றைக்கு வந்து இந்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கிறது உண்மையிலேயே வந்து இதனுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டோம்னா நம்ம வந்து ஏன் இது முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேங்கிறது புரியும் பல நோயாளிகள் பல ஊரில் இனி த எந்த தனிநபராக இருந்தாலும் சரி அவர் சென்னையில் இருக்கலாம் அல்லது கல்கத்தாவில் இருக்கலாம் பாம்பேயில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அந்த நோய்க்கு வந்து வைத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வைத்தியத்துக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து பொதுவாக என்ன இருக்குன்னா அந்தந்த மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்கும் அந்த மருத்துவமனை தான் அந்த தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி என்ன ஆகும்னா அந்த ரெக்கார்டு வந்து யார்கிட்ட இருக்குது யாருடைய பொறுப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த குறிப்பிட்ட மருத்துவமனையினுடைய கையில் தான் அது இருக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடியது என்னென்னா நம்மகிட்ட அதுக்கான வாங்கிறதுக்கான மருந்து சீட்டோ அல்லது வந்து வேற ஏதோ பரிசோதனை ஆராய்ச்சிகள் ஒரு ரிப்போர்ட்ஸோ தான் கிட்ட இருக்குமே தவிர ஒரிஜினலாக டாக்டர்கள் கொடுத்த நம்முடைய ஆலோசனை என்ன அவங்க ட்ரீட் பண்ணதுக்கான அடிப்படைகள் என்ன எந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அவங்க பின்பற்றினாங்கன்னு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரெக்கார்ட்ஸ் எழுதுவாங்க அந்த ரெக்கார்ட்ஸுக்கான நமக்கு எப்பவுமே பிரதி கிடைப்பது கிடையாது அது வந்து கிடையாது அந்த அடிப்படைகள் கிடையவே கிடையாது அப்ப நம்ம வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் நமக்கு தான் உண்மையில் சொல்ல போனால் நமக்கு தான் உரிமையானது அதாவது நோயாளிக்கு தான் அந்த மருத்துவ ரெக்கார்டுக்கு முழு உரிமை உண்டு ஆனால் மருத்துவ மனைகள்ான் இதனால் வரை அதை வைத்துக் கொண்டிருக்கின்றன அப்போ என்ன ஆகுது என்ன சிக்கல் வருது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு போய் உங்களுடைய பர்டிகுலர் ஐடியா சொன்னீங்கன்னா அவங்க உடனே உங்களுடைய பழைய ரெக்கார்டு எடுத்து பார்ப்பாங்க நீங்க அதுலேருந்து அது தொடர்ச்சியை பின்பற்றி செய்வாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜருக்குள்ளே தான் நீங்க போய் நீங்க அடைபட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடுகிறது இது சில சமயங்களில் சரி நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா வந்து சில ரொம்ப துறை சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ ஆன்காலஜி மாதிரி அதாவது இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட துறைகளுக்கு அதெல்லாம் வந்து பொருத்தமாக இருக்க முடியும் ஆனால் பொதுவாகவே ஒரு நோய்க்கு இருக்கக்கூடியவருக்கு எந்த இடத்துல வேணால் போய் வைத்தியம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் நான் டெல்லி போகிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேறு ஏதோ ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய இடத்துல எனக்கு வேறு ஏதோ உடல்நல பிரச்சனை வருகிறது நான் மருத்துவமனைக்கு போகிறேன்னா நான் சென்னையில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை என்னால் தரிவிச்சு உடனே காமிக்கவே முடியாது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் என்ன சொல்கிறார் உடனடியாக புதுசாக எல்லாத்தையும் டெஸ்ட் எடுங்க புதுசாக எல்லா விதமான ஒரு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா கேட்பாரு எல்லாம் கேட்கும்போது நம்ம நம்ம என்ன 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 ஞாபகம் இருக்கோ அதை மட்டும்தான் வந்து வந்து பொதுவாக மருத்துவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும் இது எல்லாமே தொடர்ச்சியான மிகப்பெரிய சிக்கல்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன இதற்கு தேசிய அளவில் எப்படி எப்படி நமக்கு நமக்கு ஒரு 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 ஆதார் அட்டை 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 இருக்கிறதோ இருக்கிறதோ பேன் அது 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 மாதிரி ஹெல்த் சுகாதார சுகாதார நம்பர் நம்பர் யூனிக் ஆகும்னா அத்தனை நம்முடைய உடல்நலம் சார்ந்த அத்தனை தகவல்களும் வரைக்கும் செய்து கொண்ட பரிசோதனை ஒவ்வொரு தரமும் நம்ம சாப்பிட்ட மருந்துகள் நமக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஏதேனும் ஒரு மருத்துவ ப்ரொசீஜர் ஒரு ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருந்தால் அந்த அறுத்து அறுவை சிகிச்சைக்கான விவரங்கள் என்ன அதனால் நடைபெற்றது அதுக்கு பின்னாடி நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய உடல்நிலையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இது அத்தனையும் ரெக்கார்ட் ஆகும் ஒவ்வொரு இடத்துல ரெக்கார்ட் ஆகும் இந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பின்னாடி தேவை அதாவது நம்முடைய தகவல்களை தரவுகளை ஒருங்கிணைத்து அதை சேமித்து வைப்பதற்கான ஒரு பெரிய தரவு அது அரசாங்கம் தான் செய்ய முடியும் இன்றைக்கு அந்த அரசாங்கம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது அது மிக மிக வரவேற்கத்தக்கது அப்போ ஆகும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் ஒரு யூனிக்கான ஐடி கொடுக்கப்படும் ஒரு நம்பர் கொடுக்கப்படும் ஒரு ஒரு அந்த நம்பரை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணுமானாலும் போனாலும் உங்களுடைய மருத்துவ ரெக்கார்டு உங்ககிட்ட தான் இருக்கும் அதாவது அந்த மருத்துவ ரெக்கார்டு வந்து காமன் ஆகும் மருத்துவ ரெக்கார்டு வெறும் ஒரு மருத்துவமனைக்குள்ள மட்டுமே சார்ந்து இருக்காது அது எல்லாமே என்ன அர்த்தம்னா இதனுடைய பின்னணி புரிஞ்சுனா என்னன்னா எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டைஸ் ஆகும் எல்லாமே வந்து நீங்க டிஜிட்டைஸ் பண்ணி உன்னுடைய பேக் அண்ட் சர்வர்ல நீங்க அத்தனையும் போட்டு வச்சுருப்பீங்க அப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு நபருனுடைய விவரமும் பொதுவெளியில் அவரவருக்கு உரிய இடத்தில் நீங்கள் இருக்கும் அப்போ இயல்பாகவே ரெண்டு அம்சம் இதில் வரும் ஒன்று கான்ஃபிடென்ஷியலான விவரங்கள் இன்னொன்று ஒன்று தனிப்பட்ட விவரங்கள் அப்போ நம்ம எந்த விவரங்களை நம்ம வந்து அந்த மருத்துவரோட தெரிவிக்கிறோமோ அதை குறிப்பிட்ட என்ன சொல்லி இந்த எண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேஷனல் ரெக்கார்ட்ஸில் என்னுடைய விவரங்கள் இருக்குது போய் பாருங்கன்னா சுடனடியாக அந்த மருத்துவர் போய் பழைய விவரங்களை அத்தனையுமே பார்க்க முடியும் அவர் இது நாள் வரைக்கும் இந்த உடல்நிலை கொண்டவருக்கு என்னென்ன எல்லாம் ப்ரொசீஜர் நடைபெற்றிருக்கிறது அவர் எது எதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம உடம்புல வந்து சில விஷயங்கள் வந்து ஒவ்வாமை இருக்கலாம் அப்போ அந்த ஒவ்வாமை என்னங்கிறது நமக்கு உண்மையிலேயே நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் வந்து அது ஏதோ ஒரு வகையில் பதிவாகிருக்கலாம் அப்போ இது எல்லாமே தரவுகள் தட அடிப்படையான விவரங்கள் இந்த விவரங்கள் எல்லாம் நீங்கள் ஓரிடத்தில் சேமித்து வைக்கப்படும் பொழுது அந்த விவரங்களை நீங்கள் உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணோடு வைத்துக் கொண்டு அதை பொருத்திக் கொள்ளும் போது எல்லா இடத்திலையும் நீங்கள் அதை வைத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் தேவைப்படக்கூடிய இடத்தில் நீங்க உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் நீங்க தூக்கின்னு போனோன்னு அவசியம் கிடையாது எல்லா இடத்துலையும் அந்த எண்ணை மட்டும் நீங்கள் சொன்னா போறோம் உங்களுடைய கம்ப்யூட்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அத்தனை விவரங்களும் வந்துவிடும் நீங்கள் இதுநாள் வரை உங்களுடைய உடலுக்கான அத்தனை பரிசோதனைகளையும் அது என்னென்ன மருந்து சாப்பிட்டிருக்கீங்க என்ன அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்தது இருக்குது அதுக்கப்புறம் நீங்க எப்படி மீண்டு வந்திருக்கிறீங்க அத்தனையும் வந்து இருக்கு வந்துரும் அதுதான் வந்து என்னோட மிக முக்கியமான அம்சமாக நான் பார்க்கறேன் நிச்சயமா இப்ப காகிதத்தில் நம்ம ஒரு ரெக்கார்டை கொண்டு போறோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு தான் நம்மளால் அதை வைத்துக் கொண்டிருக்க முடியும் ஆனால் அதை டிஜிட்டலைஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரைஸ் டாகும்போது பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம வைத்திருக்க முடியும் இது தொடர்பாக இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்து மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்ற அந்த மருத்துவ சுற்றுலாக்கு ஒரு தலைமையிடமாக சென்னை வந்து பல நாட்களாக இருந்து வருகிறது அது தனியார் ஆனாலும் சரி இல்லை அரசு மருத்துவமனையானாலும் அண்டை மாநிலங்களிலிருந்து தூரத்திலேருந்து இருந்து வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி மாநிலங்களிலிருந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்பவர்களுக்கு இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயன் அவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தும் வட இந்த மாதிரியான வங்காளத்திலேருந்தும் ஏராளமான மாணவர் வந்து இந்த பக்கம் தான் வந்து மருத்துவத்துக்காக வருகிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹார் ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களெலாம் நிறைய பேர் வந்து ஸோ மருத்துவத்திற்காக தமிழகம்சம் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல்னால் வரக்கூடிய ஒரு எல்லாரும் கையில் மருத்துவ ரெக்கார்ட்ஸை கொண்டு வராங்க அல்லது வந்து இங்கே வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஸ்பெஷாலிட்டிக்காக இங்கே வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னா இது எல்லாமே அவங்க கையில் கொடுக்கப்படுவது கிடையாது அது எல்லாமே மருத்துவமனையினுடைய உரிமையாக அவர்கள்தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் மருத்துவமனைகள் செய்து கொண்டிருக்கின்றன அதில் நான் வந்து குறையே சொல்ல பல ஆண்டுகளாக மருத்துவமனைகள் இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் அவங்க பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் தவறு கிடையாது ஆனால் அந்த ரெக்கார்ட்ஸுக்கு உரிமையாளர்கள் யாருன்னா அந்தந்த நோயாளிகள் தான் அந்த நோயாளிகளுக்கு இன்றைக்கி அதுக்கான ஆக்சஸ் இருக்கான இன்னைக்கு ஆக்சஸ் இல்லை இந்த நேஷனல் டிஜிட்டல் மிஷன் கீழே அந்த ஆக்சஸ் வந்து குறிப்பிட்ட அந்த நபருக்கே வழங்கப்படும் அப்போது நான் என்ற நபர் நான் எப்படி கையில் ஒரு ஆதார் அட்டை வச்சிருக்கிறேன் அதை பற்றி எல்லா விவரமும் என்கிட்ட இருக்குது நான் எப்படி ஒரு பேன் கட்டை அட்டை வச்சிருக்கிறேன் அதில் எல்லா விவரங்களும் என்னுடைய விவரங்கள் அத்தனையுமே அடங்கி அல்லவா அதே மாதிரி என்னுடைய உடல்நலம் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை விவரங்களும் என்னுடைய இந்த ஹெல்த் அட்டையில் இருக்க போகுது சுகாதார அட்டையில் இருக்க போகுது இந்த சுகாதார அட்டை என்பது இது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த ஒருங்கிணைக்கும் பொழுது தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு மிகப்பெரிய நோய்கள் இருக்குது ஒன்று வந்து டயபெட்டிஸ் இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன் இது ரெண்டுக்குமான ஒரு வழிமுறை ப்ராசஸ் இருக்குது இப்போ இப்போ இதில் இன்னும் நிறைய திட்டங்கள் இதில் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா பின்னாடி இதுக்கு பின்னாடி வந்து மருத்துவர்களை ஒருங்கிணைக்க போகிறாங்க மருத்துவ மனைகள ஒருங்கிணைக்க போறாங்க அதுல இருக்கக்கூடிய மருந்து கடைகளை ஒருங்கிணைக்க போறாங்க அப்ப சப்ளைஸ் எல்லா டெஸ்ட் சென்டர்ஸ் ஒருங்கிணைக்க போறாங்க அப்ப என்ன ஆகும்னா இப்ப நான் உட்கார்ந்து சார் எனக்கு டயபிட்டீஸ் ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய உடனடியாக நான் என்னுடைய மருத்துவ விவரத்தை நான் தெரிவிக்க ஆரம்பிச்சேன்னா என்னை சம்மந்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய உடனே ஒரு மருத்துவ ஒரு பரிசோதனை நிலையம் நேரம் வீட்டுக்கு வர முடியும் வந்து என்ன டெஸ்ட் எடுக்க முடியும் உடனடியாக அதுக்கான விவரத்தை சொல்ல முடியும் நான் மருத்துவர் என்ன பார்க்கணும்னு அவசியம் கூட என்னை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய மருத்துவருக்கு வந்து அந்த விவரங்கள் அத்தனையும் அவருடைய கைபேசிக்கே போய் சேர முடியும் மருத்துவ ரீதியா இது என்ன பயன் தருது அப்படிங்கறத நம்மளுடைய டாக்டர் திரு குழந்தைசாமி அவர்கிட்ட நம்ம கேட்க விரும்புறது என்னன்னா இந்த திட்டம் மருத்துவர்களை ஒருங்கிணைக்க போது மருத்துவமனைகளை ஒருங்கிணைக்க போது அப்படின்லாம் நம்மளுடைய பத்திரிகையில சொன்னாரு ஒரு நோயாளியாக இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மருத்துவர் என்கிற முறையில் நீங்கள் எந்த வகையில் இது பயனளிக்கும் என்று நான் நினைக்கிறீர்கள் டாக்டர் அதாவது இந்த திட்டமானது மத்திய அரசு மாண்மிகு பாரத பிரதமர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது மிக பெரிய பலன்களை நோயாளிகளுக்கும் அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் பல காலமாக மருத்துவர்களுடைய கனவு திட்டம் என்று கூட நம்ம இதை சொல்லலாம் உதாரணமாக ஒரு டிபி பேஷண்ட் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து வேறொரு மாநிலத்துக்கு போக வேண்டிய பணியின் காரணமாக இன்றைக்கு வந்து டிராவல் வந்து இன்றைக்கு வந்து ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் வராங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பல்வேறு பணிகளை புரியக்கூடியவர்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் இவ்வாறெல்லாம் வந்து நம்ம வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து ஒர்க்கர்ஸும் வந்து ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் கர்ப்பிணி தாய்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பெங்களூரில் ஒர்க் பண்ணுறோம் ஐதராபாத்தில் ஒர்க் பண்ணுறோம் டெல்லியில் ஒர்க் பண்ணுறோம் பிரசவத்திற்கு வந்து தாய் வீட்டிற்கு அது குறிப்பாக வந்து முதல் பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு போகிறது வந்து நம்ம காலங்காலமாக பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் ஸோ இப்படி அங்கே போகும் பொழுது அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன வகையான ஒரு உடல்நிலை கண்டிஷன்ஸ் இருக்கு என்ன வேக்சின்ஸ் போட்டாங்க அவங்களுக்கு என்ன வேறு என்ன வந்து ஒரு அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு இப்படி எல்லா விதமான தகவல்கள் வந்துட்டு அதில் இருக்கும் அதே போல் ஒரு எக்ஸ்ரே எடுத்திருக்கிறாங்க ஒரு சிடி எடுத்திருக்காங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர் இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு தேடாமல் உடனே வந்துட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எடுத்து இவருடைய மருத்துவ கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அதே போல ஒரு தொற்று நோய் இன்றைக்கு வந்து ஒரு டெங்கு காய்ச்சல் அல்லது இப்பொழுது கொரோனா போன்ற ஒரு தொற்று நோய் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் கண்ட்ரோல் மிஷின்ஸ் வந்து ரெண்டு இடத்துல எடுக்கணும் உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து இன்றைக்கு வந்து டெல்லியில இருக்கிறாரு நாளைக்கு வந்துட்டு அவர் வந்து சென்னை வராரு இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க அவருடைய ஹெல்த் டேட்டால வந்து அங்கேயும் வந்து அது ரிப்போர்ட் ஆகணும் சர்வைலன்ஸ் மதர் அண்ட் சில்ட்ரனுடைய ஐசை நலத்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன்றைக்கு வந்து ஒரு கேன்சர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு நோயுடைய இன்சிடென்ஸ் அல்லது பிரிவலன்ஸை ஒரு நாட்டில் வந்து எவ்வளவு நோய் இருக்குது எவ்வளவு ஹெல்த் இருக்கு இந்த மாதிரி வந்து பல்வேறு பலன்கள் இருக்குன்னா இன்னும் முக்கியமாக ஒரு அலர்ட் கூட இருக்கலாம் டயபெட்டிஸ்னா நம்ம அடுத்து சுகர் எப்போ டெஸ்ட் பண்ணணும் ஒரு பிரசவத்துக்கு வரணும்னா அந்த தாய் வந்து எப்போ வந்து ஆன்டினேட்டர் செக்அப் வரணும் ஸோ அது வந்து நம்ம வரலன்னா ஒரு வாய்ஸ் அலர்ட்டோ அல்லது வந்து ஒரு எஸ்எம்எஸோ ஒரு இமெயிலோ இந்த மாதிரி வந்துட்டு பல்வேறு அலர்க் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வசதியும் வந்துட்டு இருக்கு அந்த நேஷனல் ஹெல்த் டிஜிட்டல் மிஷன் நிச்சயமா வந்து இந்தியாவில் ஒரு சுகாதார வசதிகளை மருத்துவ சேவைகளை அது ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது வந்து மிக பொருத்தமான ஒரு கருத்தாயிருக்கும் நிச்சயமாக இப்போ இந்த திட்டத்தின் பின்னணியில் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய தரவுகள் அதாவது டேட்டாபேஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுறோம் நாடு முழுக்கும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க எந்த இடத்துல எந்த நோய் அதிகமாக இருக்கிறதுன்ற ஒரு பெரிய டேட்டாபேஸ் நமக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு டேட்டாபேஸ் வந்து நோய் தடுப்புக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த அளவுக்கு உதவும் மருந்து கண்டுபிடிப்புல இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர் நிச்சயமாக அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு டயபெட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் இப்படி வந்து ஒரு பாலிசி டைரக்ஷன் தேசிய அளவில் வந்து ஒரு கொள்கைகள் எதுக்கு வந்து நம்ம ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணணும் டயக்னோஸ்டிக் அலோகேட் பண்ணணுமா இன்ஃபெக்ஷன் டிசீசஸ்ல எந்த டிசீஸ்க்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணணும் எந்தெந்த ஏரியாவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இதை வந்து நம்ம ஜாகிரபிக்கல் மேப்பிங் எந்த ஊர்ல என்ன வியாதிகள் இருக்கு இப்படி பல்வேறு வகையான பலன்களை வந்து இது வந்து கொடுக்கும் நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் டாக்டர் இணைப்புல இருங்க தொடர்ந்து பேசுவோம் இந்த டேட்டா பேஸ் ஒன்று உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லும் நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம் பல அரசாங்க திட்டங்களில் ஆதாராக இருந்தாலும் சரி பேனாக இருந்தாலும் சரி இதனுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக மருத்துவ தரவுகள் அப்படின்னு சொல்லும்போது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இன்னுமே கூட ரொம்ப பாதுகாப்பாக வைக்க வேண்டியிருக்கிறது இது குறித்து உங்களுடைய பல் இது வந்து இந்த விவாதம் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டுதுங்க சார் அது வந்து நாம் இந்த விவரங்களை நாம் எப்படி பாதுகாப்பாக வைக்க போகிறோம் இன்னொன்று பிரைவசி அது வந்து நாம் எப்படி அதனுடைய ரகசியத்தை காப்பாற்றப் போகிறோம் ரெண்டுமே வந்து உண்மையிலே முதல் விஷயம் அந்த ரகசியத்தை பாதுகாப்பது என்பது அந்தந்த குறிப்பிட்ட நோயாளியினுடைய ஒரு கையில் தான் இருக்கிறது என்ன விவரங்களை நீங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும் சி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில அந்த உங்கள் உங்கள் அடையாள அட்டையிலேயே கூட நீங்கள் வந்து சில விவரங்களை நீங்களே வந்து தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெரிவிக்கலாம் அந்த மாதிரியான சில இதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் உருவாக்க முடியும் இதெல்லாம் சாத்தியம் பாதுகாப்பு என்று வரும்போது அது அரசாங்கம்தான் அந்த பாதுகாப்புக்கு வந்து உருவா உறுதிப்படுத்த வேண்டும் இன்றைக்கி எல்லாமே நீங்கள் வந்து க்ளவுட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவரங்கள் அத்தனையுமே ஏற்கனவே பல்வேறு மருத்துவமனைகளில் டிஜிட்டைஸ் ஆகிருக்கிறது இந்த டிஜிட்டைஸ் ஆன ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முதல்ல கொண்டு வந்து ஒரு இடத்துல சேமித்து அதுக்கு வந்து தொடர்பு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எண் கொடுத்து நீங்கள் வந்து தொடர்பு இப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க முதல்ல ஆறு யூனியன் தான் இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க எல்லா இடத்துலையும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் இல்லை இந்த ஆறு மாநிலத்தில் ஆறு யூனியன் பிரதேசங்களில் டெஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இதனுடைய நடைமுறை இருக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த ஆறு யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளிலிருந்து தனியார் மருத்துவமனையாலும் சரி அரசு மருத்துவமனையாலும் ஆயாலும் எல்லார்கிட்டேருந்து ரெக்கார்ட்ஸை வாங்கி நீங்கள் ஒருங்கிணைச்சு நீங்கள் அதை வந்து சென்ட்ரல் டேட்டா பேஸ்க்கு கொண்டு வரணும் அப்புறமா தான் நீங்கள் வந்து அதனுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் நீங்கள் அதனுடைய இப்போ லேர்னிங்ஸ்லேருந்து ஃபர்தராக இதை வந்து மேலும் மேலும் கொண்டு வர போகிறாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் நம்ம என்னென்னா எப்படி இந்த டிஜிட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய மிஷன் இருக்குது பாருங்கள் அதுதான் நிச்சயமாக ஒரு பெரிய ஹியூமங்கஸ் டாஸ்க் அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே டிஜிட்டலைஸ் ஆன ரெக்கார்ட்ஸை முதல்ல உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக மற்ற டிஜிட்டலைஸ் ஆகாமல் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு இலக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு தனிநபருக்கான ஒரு பெயர் கொடுத்து அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அது பழைய ரெக்கார்ட்ஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இனிமே கொண்டு உருவாகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உன்னால் கொண்டு வந்து சேர்த்துற முடியும் ஆனால் ஏன்னா பழைய சமயங்களில் பல பல ரெக்கார்டுகளை வந்து இன்னும் மருத்துவமனையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள் பண்ணலாம் என்று தெரியாது அது வந்து குறிப்பிட்ட மருத்துவமனை இந்த ரெக்கார்டு தான் இருக்கா இவருக்கானது தானா அப்படிங்கிற அந்த குழப்பமெல்லாம் நிச்சயமா நம்மகிட்ட வரும் நான் அதனால அதை வந்து நான் இது ஒரு இது வந்து ரொம்ப எளிமையான டாஸ்க்காக நினைக்கல மிகப்பெரிய டாஸ்க்கு ஆனால் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் நிச்சயமா ஒன்னு ரெண்டாவது இதனுடைய டேட்டா செக்யூரிட்டியை நிச்சயமாக நீங்கள் வந்து அரசு உறுதிப்படுத்தும் அதில் எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரொம்ப எளிமைப்படுத்திருக்கு நான் என்ன இதை சொல்ல விரும்புகிறேன்னா இதனுடைய எதிர்கால பலன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கூட இன்னொரு பத்து வருஷத்துல நம்முடைய கண்ட்ரியில இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ரெக்கார்ட்ஸும் டிஜிட்டைஸ் ஆகிடும் அப்போது ஒரு நோயாளி அப்படிங்கிறவர் ஒரு ஒரு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இந்தியாவில் எந்த முனைக்கு போனாலும் நீங்கள் அவரால் தன்னுடைய வைத்தியத்தை பார்த்துக்கொள்ள முடியும் என்ன சிக்க இருக்குதுன்னு அவரால் வந்து தொடர்ச்சியாக பின்பற்ற முடியும் அதை விட மிக முக்கியமாக நோயாளி வேறு எங்கேயோ இருந்தாலும் சரி டாக்டர் வேறு எங்கேயோ இருந்தாலும் சரி மருத்துவமனை வேற எங்கேயோ இருந்தாலும் சரி அவருக்கு வர வேண்டிய சப்ளைஸ் வேற எங்கேயோ இருந்தாலும் சரி அது அத்தனைக்குமே ஒருமுகம் படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இந்த அடையாள அட்டை இருக்க போகுது இந்த சுகாதார அட்டை இருக்க போகிறது ஏனென்றால் அந்த ஒரு அட்டையை வைத்துக்கொண்டு நீங்கள் அத்தனை சேவைகளையுமே நீங்கள் வந்து பெற முடியும் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன மருந்து வேணும் சப்ளைஸ் வேணும்னா நீங்கள் அந்த மருந்து கடைக்காரோட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கான ரெக்கார்ட்ஸை பார்த்து பார்த்துட்டு கொரெக்டாக நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து மருந்து கொடுத்துட போகிறார் டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ண ஒரு வேலை உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனோ டயபெட்டிஸோ ஜாஸ்தியாகுதுன்னா நீங்கள் உடனடியாக அலர்ட் கிரியேட் பண்ண முடியும் அதை வந்து இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்க பின்னாடி நாளைக்கு உங்களோட மொபைலோட லிங்க் பண்ணுவாங்க மொபைலோடு லிங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை பற்றி நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் இப்போ எப்படி ஆரோக்கிய சேதுல அப்டேட் பண்ண சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இயல்பாகவே நீங்கள் வந்து மருத்துவர்களோடும் மருத்துவமனைகளோடும் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பீர்கள் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ வந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு விவரம் தெரிந்துவிடும் இது இந்த உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கணும்னா அனுப்பி வைக்க முடியும் உடனடியாக நீங்கள் மருத்துவத்தில் அந்த இடத்துல நீங்க என்னென்ன விதமான உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு புதுசாக இருக்காது ஒரு மருத்துவருக்கு இந்த நோயாளி என்பவர் புதிதாக இருக்க மாட்டார் இவருடைய கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும் எந்த ஒரு மருத்துவமனையிலும் மருத்துவர் ட்ரீட்மென்ட் கொடுக்கும் போது அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அம்சமாக பார்க்கப்படும் பல ஆண்டுகளுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி கிடைக்கும் போது அங்கே கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தரம் அதிகரிக்கும் அப்படிங்கறதுல அதுதான் உங்களுடைய பதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் டாக்டர் திரு குழந்தைசாமி கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா இந்த மருத்துவ உட்கட்டமைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நம்ம பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் சொல்லியிருக்கிறார் அதாவது மருத்துவ உட்கட்டமைப்பு ஒரு பக்கம் அதை தாண்டி தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு முன்னாள் சுகாதார இயக்குனர் என்கிற முறையில் எந்த அளவுக்கு நம்மளுடைய மருத்துவ உள்கட்டமைப்பு தயாராக இருக்கிறது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த கர்ப்பிணிகள் தாய்சை நலம் வந்து பிக்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து மதர் அண்ட் சைல்ட் ட்ராகிங் சிஸ்டத்தில் வந்து நம்ம பதிந்திருக்கின்றோம் இது வந்து இன்றைக்கு வந்து சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தோட லிங்க் ஆகிருக்கு அதாவது இன்றைக்கு வந்து ஒரு ஒரு தாய் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி ஆகி அப்பதான் வந்து நம்ம அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அதுக்கப்புறம் அது வந்து நம்மளுடைய பல்வேறு அந்த பர்த் இருந்து பல்வேறு மற்ற சிட்டிசன்ஷிப் வரைக்கும் அது வந்து ஒரு லிங்கேஜ் வந்துட்டு அதில் இருக்கு அதுல வந்து கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆல்ரெடி வந்து நம்மளுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்ல வந்து அது இருக்கிறத தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸோடைய உதவியுடன் நம்ம அது பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நேரத்துல வந்து ஒரு மிக முக்கியமான இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வரும் பொழுது வெளிநாடுகள் இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நர்சிங் காலேஜ் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிலேயும் ஒரு நூறு பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ஐடி விங் வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில அந்த பேராமெடிக்கல் காலேஜஸ்ல வந்து செயல்படும் அதே போல ஒரு ஐடி விங் வந்து இந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து நம்ம அங்கெல்லாம் வந்து பெட் சைடு லேப்டாப் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துட்டு வந்திருக்கு அந்த சூழ்நிலையை வந்து நம்ம வந்து சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிலையும் ஐடி விங் வந்து கிரியேட் பண்றது வந்து நிச்சயமா வந்து தேவைப்படும் அப்பதான் அந்த அந்த ஐடி உட்கட்டமைப்பு வந்து நமக்கு வந்து மிக மிக அத்தியாவசியம் இந்த திட்டம் வெற்றிகரமாக செய்கிறதுக்கு அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே ட்ரெயின் ஆகணும் அவங்க ஸ்டூடண்ட் டேஸ்ல இருந்து ட்ரெயின் ஆகணும் அது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக மருத்துவ தேவை அதிகரித்து வரும் இந்த சூழ்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து பல மருந்துகளை நாம வந்து உற்பத்தி அதாவது இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறோம் அறுபது சதவீத மருந்துகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்று சொன்னாலும் கூட பல மருந்துகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம் புதிய மருந்து கண்டுபிடிப்பில் இந்த திட்டம் எவ்வாறு உதவும் டாக்டர் நிச்சயமாக என்ன வகையான தொற்று நோய்கள் இருக்கின்றது வகையான தொற்ற நோய்கள் இருக்கு கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு வந்து எந்த வகையான மருந்துகள் தேவை அப்படிங்களுடைய நம்மளுடைய தேவையை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே வந்து கணிப்பதற்கும் எவ்வளோ மருந்துகள் வந்து நமக்கு யூஸ் ஆகுது எவ்வளோ வேக்சின்ஸ் யூஸ் ஆகுது எது வந்து நம்ம வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நமக்கு இருக்குது ரா மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே கிடைக்கிது இப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் ஃபோர்காஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க எப்படி இதை செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த ஆதார் வந்து வரும்பொழுது அப்படிதான் சொன்னாங்க நம்ம தமிழகத்துல வந்து சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது சென்னை மாநகராட்சி தமிழகத்தினுடைய மற்ற எல்லா பகுதிகளையும் பண்ணும்போது இந்த கேள்வி எழுந்தது ஆனா அது வந்து அது வந்து ஒரு அந்த ஐடி கட்டமைப்பு நம்ம இந்தியாவுடைய கேப்பபிலிட்டிஸை பற்றி முழுமையாக ஒரு புரிந்து கொள்ளாமல் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்தியாவால வந்து நிச்சயமா அதை செய்ய முடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இன்றைக்கு வரக்கூடிய ஒரு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு நம்ம டேட்டா பேஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே ஒரு இருபது ஆனவங்க முப்பது வயசு ஆனவங்களுக்கு அவங்க மெடிக்கல் செக்அப்னா எடுத்திருந்தாங்கன்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ட்ரி போடலாம் அது பழைய டேட்டாவை என்ட்ரி போடுறதுன்னா நமக்கு வந்து டைம் ஆகமே தவிர புதிதாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ட்ரி போட்டு அதுல இருந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து எந்த இஷ்யூ இருக்காது பழைய டேட்டா வந்து பாக்கும்போது நம்ம ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் போர் இயர்ஸ்ல நம்ம என்ட்ரி போடலாம் இன்னைக்கு சென்னை கார்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் கூட இன்னைக்கு டிஜிட்டைஸ் பண்ணிருக்காங்க நீங்க ஆன்லைன்ல போயிட்டு நீங்க பர்த் அண்ட் சர்டிபிகேட் பிரிண்ட் எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து இவ்வளவு ஒரு ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய ஆரோக்கியத்தை கண்காணிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இருக்கும் பொழுது இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் வந்து நமக்கு வேண்டியதில்லை நிச்சயமாக பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆதார் கார்டு நம்ம கண்முன்னாடியே நிறைக்குது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எப்படி இதை நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படிங்கிறது பல்வேறு வெளிநாடுகளையும் இது வந்து ஒரு சிறப்பான திட்டமாக செயல்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில சிக்கல்கள் இதுல இருக்குது நீங்க என்னென்ன சிக்கல் பாக்குறீங்க செய்ய முடியும் தொழில்நுட்ப சிக்கலை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அது நம்ம வந்து நிச்சயமாக நம்முடைய உட்கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்த மேம்படுத்த நிச்சயமாக இது நடைபெற்றுவிடும் இரண்டாவது வந்து நீங்க இந்த டேட்டா என்ட்ரி இன்னைக்கு என்னைக்கு தொடங்குகிறதோ அன்றையிலிருந்து ஒவ்வொரு மனிதனுடைய புதுசான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் டிஜிட்டைஸ் பண்ணிட்டே வர முடியும் அதே நபருக்கான பழைய ரெக்கார்ட்ஸ் எது எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைக்க முடியும் எது எதெல்லாம் புதுசாக ஃபிசிக்கல் பேப்பரில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரணும் அதுதான் நிச்சயமான பெரிய ஒரு சவாலாக இருக்க போது இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த என்னால் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதில் எங்கே வரும்னா டேட்டா செக்யூரிட்டி பற்றி இருக்கக்கூடிய கேள்விகளை நிச்சயமாக நிறைய பேர் வந்து கேட்பாங்க அதில் தான் நாம் வந்து முதல் நிலையிலேருந்தே நம்ம என்ன சொல்லணும்னா இது டேட்டா செக்யூரிட்டி என்பது முழுசும் முழுசும் அந்த டேட்டாக்கான பொறுப்பாளி வந்து ஒன்று அரசாங்கம் இன்னொன்று அந்த தனிநபர் அவர் வழங்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையில் தான் நீங்க வந்து இந்த விவரங்கள் எல்லாம் நீங்க வந்து அந்த மருத்துவருக்கோ அந்த மருத்துவமனைக்கோ எங்க போய் அவர் வைத்தியம் அணிக்க போறாரோ அங்க வழங்கப்பட வேண்டும் அதை வந்து நீங்க ஃப்ரீயா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி ஆக்கிடக்கூடாது அப்போ அந்த ஒரு லாக் அந்த குறிப்பிட்ட ஒரு நபருடைய தனிநபருடைய அந்த நோயை பற்றி இருக்கக்கூடிய விவரங்கள் வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ரகசியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது என்ன ஆகும்னா இதை இதை வந்து ஒரு ஹேக் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் கண்டிப்பாக வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏதேனும் பிரபலங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கான ஒரு சில குயுக்தியான வழிமுறைகள் எல்லாம் தேடக்கூடிய ஆட்கள் எல்லாமும் வருவாங்க அப்போ நாம அந்த டேட்டா செக்யூரிட்டியை பாதுகாக்க வேண்டியது மிக 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 முக்கியமே அதுவும் குறிப்பாக பிரபலங்களுடைய டேட்டாவை வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஹேக் பண்ணிடாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் சேலஞ்சாக தான் இருக்க அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போகிறது கிடையாது ஆனால் என்ன இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறத நான் அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறேன் இதனால நிறைய பேர் பயந்துருவாங்க இது வரக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது என்னை பற்றி நீங்கள் யாருங்க பண்ணக்கூடிய தகவல் சேர்க்கறது இப்படி

நினைக்கும் போது நாளைக்கு இந்த மூணு கூட தேவையில்ல ஒரு ரெக்கார்ட் இருந்தா கூட போறோம் நாளைக்கு அது ஒரு ஆதாரா இருந்தா அந்த ஒரு ஆதார் நம்பரே உங்களுக்கான எல்லா விவரங்கள் அதுவே பேனா செயல்படும் அதுவே வந்து உங்களுடைய சுகாதார எண்ணா செயல்படும் எல்லாமே செயல்படும் அப்போ நாளைக்கு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு வரும்போது சோஷியல் செக்யூரிட்டி நம்பராகவும் அது செயல்படும் போது உங்களுக்கான ஒரே ஒரு ஒற்றை எண்ணாக நீங்க ஆதார் எண்ணா கூட நீங்க மாத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நாம இந்த டேட்டா மேஜ் பண்ணக்கூடிய டேட்டாவை முதல்ல கலெக்ட் பண்ணி ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் டேட்டாவை மேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டிக்குள்ள கொண்டு நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கே போய் சுற்றிட்டு வரலாம் எந்த விதமான விதமான சிக்கலும் கிடையாது எல்லா மருத்துவ மருத்துவ வசதியும் பண்ணிக்கலாம் நாளைக்கு உங்களுடைய இன்சூரன்ஸ் 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 வேணும்னா கனெக்ட் பண்ணலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நோய்க்கான இருக்குன்னா அந்த வந்து இதே நம்பரை போட்டு பார்த்தாங்கன்னா உடனடியாக என்டையர் ஹிஸ்ட்ரி வந்துடும் அவங்க என்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துட்டு இதில் இந்த தகவல் நம்மளுக்கு வந்து வணிக ரீதியாக பயன்படுத்தப்படாமல் மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு வளமான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் அளவுக்கு இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆதார் திட்டம் செயல்படுத்தப்பட்ட போது கூட அது தொடர்பான அதுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு வேலை வாய்ப்புகள் உருவானதை நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த திட்டமும் ஒரு பெரிய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பல தரப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய நிறைய நிறைய வேலை வாய்ப்புகளை இது வந்து உருவாக்கி தரும் ஒன்று பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டிஜிட்டைஸ் பண்ணுவதற்கு ஒரு பெரிய அணி வேலை செய்யணும் மாவட்டங்கள் தோறும் வேலை செய்யணும் சின்ன சின்ன கிராமங்கள் தோறும் வேலை செய்யணும் அதெல்லாம் உள்ளூர் என்னென்ன நிலையங்கள் இருக்கோ எந்தெந்த இடத்துல எல்லாம் மருத்துவ ரெக்கார்ட்ஸ் வந்து சேமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வைத்துக் கொள்வாங்க கடந்த பத்தாண்டு அல்லது கடந்த ஐந்து ஆண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்துக் கொள்வாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டைஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கான நிச்சயமான ஒரு வேலை வாய்ப்பு அங்கே உருவாகும் இதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது ஒரு மிக முக்கியமானது எல்லா இடத்துலையும் எல்லா நீங்கள் செவிலியர் கல்லூரியிலும் சரி நீங்கள் மருத்துவக் கல்லூரியிலும் சரி அவர்களுக்கு ஒரு ஐடி விங் என்று ஒன்று உருவாக்கி அவர்களை இப்போதிலிருந்தே நீங்கள் தயார்படுத்த வேண்டும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் ஃபிசிக்கலாக கையில் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாரில்ல அது ரொம்ப முக்கியமானது அப்போது இனிமே கொண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் க கையில் எழுதாமல் டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த நபருக்கான எண்ணோடு அந்த குறிப்பிட்ட அவருடைய பரிந்துரைகள் என்ன அவருடைய கொடுத்த மருந்துகள் என்ன எல்லாமே வந்து பதிவாகிட போகுது அப்போது இனிமே கொண்டு உருவாகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் ரெக்கார்ட்ஸாகவே இருக்கும் அப்போ எந்த விதமான சிக்கலுமே கிடையாது அப்போது இப்படித்தான் நம்ம வந்து பயிற்சிகளை ஆரம்பிக்கணும் மருத்துவக் கல்லூரிகளையும் செவிலியர் கல்லூரிகளில் பேராமெடிக்கல் செங்கங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது